ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழகத்தில் சூப்பரான மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் கிளர்க்கு உதவியாளர் பணின்னு சொல்லிட்டு மொத்தம் இரநூத்தி எழுபத்தி மூணு காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா டென்த்து டுவெல்த்து ஏனி டிகிரின்றவங்க அப்ளை பண்ணலாம் அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம் ஃபுல் டீடைல் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அது யாரில் எலிஜிபிலிட்டின்றது ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறோம் தமிழகத்திலேயே ஓப்பனிங் இருக்குது அது என்னன்றத ஃபுல் டீடைல்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கே டெலகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளக்ஸுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ் கொல்கட்டா ராஜஸ்தானில் கேட்டிருக்காங்க ஜூக் ஜோக்ரோனியம் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு தூத்துக்குடி தமிழ்நாட்டில் கேட்டிருக்காங்க இரண்டு நோட்டிஃபிகேஷனும் தனித்தனியாக கோ என்னென்ன வேக்கன்சி இருக்குன்றது ரெண்டு பிளேஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ப்ளேஸ் சென்டரில் எந்தெந்த வேக்கன்சி எந்தெந்த இதில் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொல்கத்தா இந்த ராஜஸ்தானுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைப்னரி ட்ரைனிங் கேட்டகரி சொல்லிட்டு கேட்டகரி ஒன்று கொடுத்துருக்காங்க போஸ்ட் கோடு போஸ்ட் கோடு பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் இதுக்கான போஸ்ட் கோடு பார்த்தீங்கனாக்கா டூ ஒன் ட நைன் டபுள் ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் டோட்டல் வேக்கன்சி என்னன்றது பார்த்தீங்கனாக்கா ஒரு மொத்தம் முப்பத்தொம்போது போஸ்ட்டு கிட்டே கேட்டிருக்காங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிவில் ஆர்கிடெக்சர் ஆட்டோமொபைல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஹார்ட்டிகல்ச்சர் சொல்லிட்டு அதுக்கான பிஎஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பேஸ்ட் பண்ணி முடிச்சுருக்கணும் ஸ்டைபனரி ட்ரைனிங் கேட்டகரி கே கிரேடு கேட்டகரி டூ கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் நைன் டூ த்ரீ சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டு இதுக்கு மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் நூற்றி எண்பத்தாறு போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ மினிமம் வித் டென்த்து முடிச்சிருக்கணும் மினிமம் ப்ளஸ் டூ முடிச்சிருந்து சர்ட்டிஃபிகேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் நாட் லெஸ் தேன் ஒன் இயர் டியூரேஷன் ஆஃப் ரிலவன் ட்ரேடு கொடுத்துருக்காங்க இதில் ட்ரேடு முடிச்சிருக்கணுன்றாங்க ஐடிஐ முடிச்சிருக்கணுன்றாங்க ஏன்னா ஃபிட்டர் டோனர் வெல்டரு மெக்கானிஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி கெமிக்கல் பிளானட் பேஸ் பண்ணி லேப் டெக்னீஷியனுக்குலாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி மினிமம் கர்ட்டிஃபிகேட் லெஸ் தேன் ஒன் இயர் சொல்லிட்டு கொடுத்தாங்க டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கு பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சவங்க மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் படித்தவங்க கெமிக்கல் பிளானட் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணலாம் மொத்த நெக்ஸ்ட்டு போஸ்ட் கொடு பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டூ ஒன் நைன் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க மொத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது இப்போ பார்க்குற ஃபுல்லாகவே கொல்கட்டா தான் அந்த பேஸ் பண்ணியிருக்கு கொல்கட்டா ஸ்டேஷனில் தான் வேக்கன்ஸ் இருக்குது இதுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் என்னன்றத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒர்க் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டூ ஒன் நைன் டூ சிக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டென்த்து கேட்டிருக்காங்க பாஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெல்த் பாஸ் ஆனால் போதும் இதுக்கப்புறம் வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் டூ ஒன் நைன் த்ரீ ஒன் டூ ஒன் நைன் த்ரீ டபுள் த்ரீ சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க நைன் நைன் த்ரீ ஒன் நைன் த்ரீ டூ நைன் த்ரீ த்ரீ இது மூணு நம்பருமே இந்த மூணு போஸ்ட் கோட் நம்பருமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேக்கன்சி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடியில் இருக்கு கெமிக்கல் வந்து ஒரு அஞ்சு போஸ்ட் கேட்டிருக்காங்க டிப்ளமோ கெமிக்கல் முடிச்சிருக்கணும் கெமிக்கல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் மொத்தம் ஆறு போஸ்ட் கேட்டுருக்காங்க மொத்தம் நெக்ஸ்ட்டு ஸ்டேப்னரி கேட்டகரி டூவில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நைன் த்ரீ நைன் டபுள் நைன் த்ரீ டூ கொடுத்துருக்காங்க இது போஸ்ட் கோடு மொத்தம் நோ ஆறு வேக்கன்ஸ் இருக்குது கெமிக்கல் பிளானட் முடிச்சுங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அப்ளை பண்ண ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்தவங்க அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணவங்களும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்பாக்க தமிழ்நாடு மில் இதில் இருக்குது இது வந்து வேக்கன்சி இருக்குது இது வந்து பார்த்தீங்கனாக்கா டீ ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ரிசர்ச் சென்டர் மொத்தம் ஆறு போஸ்ட் கேட்டிருக்காங்க டென்த்து முடிச்சுட்டு ஒருக்கும் மினிமம் கேட்டிருக்காங்க இதுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளம்மர் ஐடிஐ கேட்டிருக்காங்க ஃபிட்டர் கேட்டிருக்காங்க ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இது வந்து கோஸ்ட் கோடு பேஸ் பண்ணி நைன் ஜீரோ ஒன் நைன் டபுள் நைன் டபுள் ஒன் நைன் த்ரீ ஒன் நைன் த்ரீ டூக்கான போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரிக்கு எஸ்சிஎஸ்டிக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் டீடைலாக கொடுத்துருக்காங்க எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் ஸ்கோப் ஆஃப் ட்ரைனிங் என்ன என்ன பேஸ் பண்ணி அந்தந்த ஸ்கேலரி ஸ்கேல் ஆஃப் பிக்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஜிபி கொடுக்க போகிறாங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட் இருக்கும் ஹைட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இருக்கணும் அண்டு ஒன் ஃபிஃப்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு நூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தெட்டை சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க பிஎம்ஐ வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க விஷன் எல்லாமே ஃபுல் டீடைலாக கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாக்கா ப்லிமினரி டெஸ்ட் ஒன்று ஃபஸ்ட்டு இருக்கும் ப்ளிமினரி டெஸ்ட் முடிச்ச உடனே பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அந்தந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடு போஸ்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் த நைன் ஜீரோ ஒன் நைன் டபுள் ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு போஸ்ட் 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 நம்பருக்கு நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஃபார் ஆல் ஆல் அதர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொல்லியிருக்காங்க எஸ்டி உமன் கேண்டிடேட்டு எக்ஸர்வீஸ்மென் பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க டெஃபினெட்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான லோக்கல் நியூஸ் பேப்பரில் டுவெண்ட்டி டூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜனவரி ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு நேற்று வந்துச்சு ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் டெஃபினெட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ